முன்னேற்றக்கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு நெல்லை மாவட்ட செயலாளர் பரமசிவ ஐயப்பன் தலைமையில் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நெல்லையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு நெல்லை மாவட்ட செயலாளர் பரமசிவ ஐயப்பன் தலைமையில் கட்சியினர் மேளதாளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நெல்லை வழியாக காரில் புறப்பட்டு சென்றார். இதையடுத்து அவருக்கு பாலை கேடிசி நகர் 4 வழிச்சாலையில் நெல்லை மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் பரமசிவ ஐயப்பன் தலைமையில் மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட செயலாளர் குமரேசன், மாவட்ட இணைச் செயலாளர் ஜோதி சுபாஷ், துணை செயலாளர்கள் அரைஸ், பாஸ்கர் சகாயம், மாவட்ட பொருளாளர் ஜோதிராஜ், மாவட்ட அவைத்தலைவர் தாலை மீரான், அம்மா பேரவை செயலாளர் சுரேஷ்குமார், தொழிற்சங்க மாநில செயலாளர் பரமசிவன், ஆவின் அண்ணாசாமி, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், வக்கீல் சாமுவேல் பிரின்ஸ், பகுதி செயலாளர்கள் துவரை பேச்சுமுத்து, ஹைதர் அலி, பாலை ரமேஷ், ஸ்டார் ஐயப்பன், இளைஞரணி செயலாளர் இசக்கிமுத்து, ஒன்றிய செயலாளர்கள் பாலை வைகுண்டராஜா, களக்காடு ராஜசேகர், நீலிதநல்லூர் அமிதாப், ஓட்டப்பிடாரம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சுந்தர்ராஜன், மகளிர் அணி செயலாளர் ராம்சன் உமா, வக்கீல் அணி மாநில துணை செயலாளர் புவனேஸ்வரன், இலக்கிய அணி பொருளாளர் செல்வசேகர், முன்னாள் கவுன்சிலர் சண்முகவேல், கேடிசி நைனார், மின்வாரியம் முத்துராமன், கஜேந்திரன், சிவனடைந்த பெருமாள், மூர்த்தி, துரை, பாலா, முத்துச்சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். மேலும் நெல்லைக்கு வந்த டிடிவி தினகரனுக்கு கட்சியின் சின்னமான குக்கர் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.